ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவும் சிம்பிளான வெனிலா கேக் ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். இதை தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. இதே போல் நிறைய கேக் ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பாக்ஸ்லேயும் கொடுக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு அகலமான கிண்ணம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு அலசலை வச்சுட்டு 240 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜலிச்சிட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 4 முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா வந்து ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறம் நான் எந்த கப்பில் மைதா மாவு எடுத்துருக்கேனோ அதே கப் அளவுக்கு 1 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமாக ஒரேடியாக போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து பீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எந்த கப்பில் வந்து நம்ம மைதா மாவு எடுத்தோமோ அதில் 1/4 கப் அளவுக்கு குக்கிங் பண்ணுற ஆயில் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத ஆயில், எந்த ஆயில்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. நல்லா நொர நொறையாக பொங்கி வரணும் முட்டைக்கலவை. பாருங்கள், நல்லா பொங்கி வந்துருச்சு. அவ்வளோதான் பீட் பண்ணதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம கலந்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தத்தையும் போட்டுற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா உப்பி வரும் கேக்கு. இதில் 30 ml வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்குத மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். எனக்கு 30 ml கரெக்டாக இருந்துச்சு. பாருங்கள், இன்றைக்கி நான் குக்கரில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். என்கிட்ட 5 லிட்டர் குக்கர் தான் இருந்துச்சு. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வந்து ஃப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட 3 லிட்டர் குக்கர் இருந்தாலும் அதில் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக பெருசாக பார்க்கவே அழகாக இருக்கும். என்கிட்ட 5 லிட்டர் குக்கர் தான் இருந்துச்சு. அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஃப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்ச மாவு பேட்டரை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரண்டி வச்சு உள்ளோடி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பபுள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டு குக்கரை வந்து நல்லா ஒரு 2 டைம் வந்து டேப் பண்ணிக்கோங்க. மூடியில் வந்து நான் விசிலும் போடலை, பெல்ட்டும் போடலை. பண்ணிவிட்டு மூடிட்டு நான் வந்து அடுப்பில் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து தோசைக்கல்லை வந்து ஹைல வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குன்னு. அதில் வந்து குக்கரில் வச்சுருங்க. வச்சுட்டு உடனே அடுப்பை வந்து சிம்மில் பண்ணிடுங்க. இதை ஒரு 30-40 நிமிஷம் போல் பேக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக 33 நிமிஷம் ஆச்சு. அடிக்கடி வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு அடுப்பும் வேதமாக இருக்கும், அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள். நான் கத்தி விட்டு செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். சைடில் உள்ளது எல்லா பக்கமும் லைட்டாக ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லைட்டாக கைட்டு நம்ம எடுத்தாலே க்ளீனாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் கவுத்துனாலே வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு 5 லிட்டர் குக்கர்னால கொஞ்சம் கம்மியான சைஸில் இருக்குது. நீங்கள் 3 லிட்டர் குக்கரில் பண்ணிங்கன்னா நல்லா உப்பி பெருசாக வந்திருக்கும், பார்க்கவே நல்லா இருந்திருக்கும்.
ரொம்ப சூப்பரான வெண்ணிலா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி மறக்காமல் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், நாளைக்கு வேறு ரெசிபியுடன் பார்க்கலாம்.